கண்ணாடி தேஞ்சிட போதுடி. பேன அவசரம் கால் லெட்டர் வந்தானே தரலாம்ல. கால் லெட்டர்லாம் எனக்கு ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி, 100% ஷியோர் எனக்கு கிடைக்கும்னுட்டு. பட் அருண் இன்னைக்கே ட்ரீட் வேணும்னு கேட்டான். ஸோ ஓஹோ, உங்ககிட்ட சொன்னது தான் அவன்கிட்டயும். எனக்கு மாஸ்டர்ஸ் தான் ட்ரீம், வேற எதை பத்தியும் திங்க் பண்ண எனக்கு டைம் இல்லப்பா. அருண் கிட்ட சொன்னேன், அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவனை புரிஞ்சுட்டது சரி, ஆனா ஒன்னதான் புரிஞ்சுக்க முடியல. ஓகே ஓகே, கீய மேல வச்சுட்டு போ, மறந்துடாத கீய மேல வச்சுட்டு போ. ஓகே பாய். பவித்ரா எப்படி இருக்க? நல்லா இருக்கமா. மணி பத்தாச்சு, இன்னும் போனே எடுக்க மாட்டேங்கிறா கவிதா. வீட்டுலதான் இருக்காளா? இல்லம்மா, இங்கதான் கீழே இருப்பா, வந்தனையும் பேச சொல்றேன். என்னவோமா, அப்பா பதட்ட போறாரு, வந்தா பேச சொல்லு. சரிம்மா, வச்சிருட்டா? ஓகே ஓகே ஓகே. Looks like she has been sexually assaulted. Genitals have been mutilated to insert and delete. There is information of cervix, urethra, and vagina. Obviously, she has got trichomonas infection. And since
there is also us, this child, which I can send for investigation. Since it is done by a person known to her, she seems to be in a state of shock. Arun yaaru? Avana summa varakudadu. Enna pannalam solren? As a doctor, I can support you. We can also prove it. But what's the point? Avana appadi vida solringla? Ivana ipdiye vida solren. Solla kashtama dhaan irukku. Nee en student gradunala solren. ஒரு நாளைக்கு எவ்வளோ கேஸ் இந்த மாதிரி வருது தெரியும். இதை செய்கிறவங்க பெரும்பாலும் தெரிஞ்சவங்க தான். சமயத்தில் சின்ன குழந்தைகளை கூட ஐ ஹவ் கிவன் ஹர் கான்ட்ராசெப்ட் டு ப்ரிவென்ட் ப்ரெக்னன்சி. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி டேக் ஜெனிட்டல் ஸ்வாப் அண்ட் மே நாட் பி மேண்டேட்ரி, ஸ்டில் ஐ அட்வைஸ் யூ டு டேக் ஹெச்ஐவி, ஹெப்பாட்டைட்டிஸ் பி அண்ட் அதர் எஸ்டிடி டெஸ்ட். I have treated her physically. சில விஷயங்கள் வெளியில தெரியாம இருக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாமா, உடம்பாலையும் மனசா பத்திரமா பார்த்து. அசிமா இல்ல உனக்கு? கவிதா என்னடா பாவம் பண்ணா? ஏய் நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன், அப்புறம் பண்ணவா? இப்ப நான் என்ன கேட்டா நீ டயர்டா இருக்கன்னு சொல்ற? நான் ஏன் டயர்டா இருக்கேன்னு உன் ஃப்ரெண்ட கேளு. பீ கேர்ஃபுல். கவிதா, கவி, 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 எங்கடி இருக்க? கவி, கவிதா, கவிதா, கவிதா. என்ன ஆச்சு உனக்கு? எதை சொல்ல நினைச்சேன், காலேட் இருந்துச்சு. கொஞ்சமா சும்மா இருக்க, ட்ரை பண்ணுடி. மறக்க சொல்றியா, மறைக்க சொல்றியா, ரெண்டுமே கஷ்டம். மறைக்கப்பா. நினைச்சுதானே பழகலாம். பொண்ணுங்கனாலே வெறும் உடம்பு தானா? எப்படி இருக்க? ஏய் கவி, ஐம் சாரி. நீ எதுவும் சொல்ல வேணாம், எனக்கு தெரியும் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம். ஆமாம், நீ தான். எத்தனை நாள் உனக்காக ஏங்கியிருப்பேன் தெரியுமா? திடீர்னு கிளம்புறேன்னு சொன்னா என்ன பண்ணுறதுனே தெரியலடி. ஏன் கிளம்புற நீ? இங்கே தான் என்னோட தான் இருக்கணும். நீ
ஏய் கவி, ஏய் இருக்கியா? உனக்கு ஒன்னு புரியுதா? நான் உன்னை லவ் பண்றேன் டி. லவ்வா? இது லவ்வாடா? உனக்கு லவ்னா என்னன்னு தெரியுமா? ஏன்டி இந்த பொண்ணுங்களாம் இப்படி இருக்கீங்க? ஒருத்த உண்மையா காதலிச்சா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? இதுக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன். இந்த டிவிடி மட்டும் இல்ல, இன்னும் போட்டோஸ் கூட எடுத்து வச்சிருக்கேன். மெயில் பண்ணிருக்கேன் உனக்கு, பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லு. உன் வீட்டை சுத்தி போஸ்டரா ஒட்டிடுவேன். அந்த நாலு செவத்துக்குள்ள நடந்த அசிங்கத்தை உங்க அப்பா அம்மா பாக்குற மாதிரி வச்சுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாரு. உன்னை அம்மனமா பாக்கணுமா உங்க அம்மா? ஏய் சத்தியமா, உன்னை பிளாக்மெயில் பண்றேன்னு நினைச்சுக்காத. என்னை புரிஞ்சுக்கோ, எனக்கு நீ வேணும். நான் கேக்குற போலாம், கேக்குற மாதிரி எல்லாம். ரொம்ப தப்பு பண்றாரு. இதுக்கு நீ கண்டிப்பா அனுபவிக்கணும். கரெக்ட், அனுபவிக்கணும், கண்டிப்பா அனுபவிக்கணும். அதுக்காக தான் சொல்றேன், நீ என் கூட இருந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இங்க நான் மட்டும்தான் பேசணும். நான் என்ன சொன்னாலும் வாய மூடிட்டு கப்பு சுப்புன்னு இருக்கணும். என்ன பண்றது? அதுக்காக அவன் கூட படுக்க சொல்றியா? நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏ, எத்தனை நாளைக்குதான் அம்மா அப்பான்னு சொல்லி பயப்படுறது? அவன் சொன்னாதான பிரச்சனை. நான் சொன்னா என்னடி சொல்ற? நான் முடிவு பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட் அருணை பத்தி கொஞ்சம் பேசணும். ஏய் சொல்லு கவி. அருண், உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே, பேசலாமா? ஆஃப் கோர்ஸ், எனி டைம் ஃபார் யூ. இன்ஃபேக்ட் உன் காலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் அ மினிட். இப்போ சொல்லு, எனக்கு ஏன் இப்படி பண்ண அருண்? என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றியா? டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட். இதுக்காக நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணியிருந்தேன் தெரியுமா? ஏன்டி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? வேணான்னு நினைச்சிருந்தா அன்னைக்கே விட்டு போயிருப்பேன். ஒரு தடவை பண்ணாதான் தப்பு, அதையே திரும்ப பண்ணா பழகிடும். மொத தடவை பண்ணல, அதான் வலிச்சிருச்சா? இன்னொரு தடவை வா, வலிக்காத மாதிரி பண்றேன். அப்புறம் நீ ஏன் திரும்ப திரும்ப வருவ? லவ் பண்றதா அருண்? லவ் பண்ற பொண்ண அசிங்கமா யாரும் வீடியோ எடுத்து மிரட்ட மாட்டாங்க. எனக்கு டைம் இல்ல. நீ அழுவறதா இருந்தா அழுது முடிச்சிட்டு பண்ணு. இப்ப கூட அந்த வீடியோ பாத்துட்டு இருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது. உன் உடம்புல எவ்வளவு மச்சம் இருக்கு தெரியுமா? ரசிச்சு ரசிச்சு எடுத்திருக்கேன். எனக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு அருண். நான் மாஸ்டர்ஸ் பண்ண எவ்வளோ ஆசைப்பட்டேன்னு உனக்கு தெரியும்ல. என் பொறுமையை சோதிக்காத கவிதா. எனக்கு வேணா நான் என்ன வேணா பண்ணுவேன். உங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல, உனக்கு தெரிஞ்ச ஒவ்வொருத்தருக்கும் நாளைக்கு ஃப்ரீ ஷோ. உனக்கு வேற வழி இல்ல.
மிரட்டுறிய அருண், ரொம்ப தப்பு பண்ற. எனக்கு நீ வேணும், முழுசா வேணும். உங்க அம்மா உன்னை திமிரா தண்ணி வளர்த்துருக்கா. ஏய், உன்னை போட்டதை போட்டு காட்டணுமா உங்க அம்மாக்கு? ஏய், நீ எங்க இருக்க? நீ எங்க இருக்க? ஏ, உங்க அம்மா உங்ககிட்ட பேசணுமா? கொஞ்சம் வரியா அருண். இங்கே கொலை திருட்டு நீ என்ன தப்பு நடந்தாலும் அந்த தப்பு பண்ணவன தான் குற்றவாளியாக சொல்கிறோம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஏன் அருண் பாதிக்கப்பட்ட பொண்ணை குற்றவாளியாக பார்க்குறோம்? ஏன் அம்மா அப்பா தப்பாக நினச்சா உன் அம்மா அப்பா? என்னன்னு தெரியுமா உனக்கு? இந்த வீட்டில தான் நீ இருக்க போற. உன் அம்மாவும் ஒரு பொண்ணு தான், உன் தங்கச்சியும். பொதுவா அக்கா தங்கச்சியோட பிறக்கலையான்னு கேட்பாங்க. அதுக்கு அர்த்தம் தெரியுமா அருண்? மெரட்னா அழுதுட்டே உன் பின்னாடி வந்துருவேன் நினைச்சியா? நீ பண்ண தப்புக்கு உன்னை வேற எப்படி வேணாலும் உன்னை தண்டிச்சிருக்கலாம். ஆனா செஞ்சது தப்புன்னு இன்னைக்கு மட்டும் நினைச்சேன்னு வையன், அது தண்டனையே இல்ல. செஞ்ச தப்ப நினைச்சு வாழ்க்கை ஃபுல்லா அழணும், அழுவ. சில விஷயங்களோட வலி சொன்னா புரியாது. அதை புரிஞ்சுக்கணும்னா வாழ்ந்து பார்க்கணும். பாப்ப நீ சில விஷயங்களோட வலி சொன்னா புரியாது. அதை புரிஞ்சுக்கணும்னா வாழ்ந்து பார்க்கணும்.